ஸோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பாய் பிசி பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதி பேர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க வீடியோ பார்க்குற மாதிரி சொல்கிறேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, தமிழில் 13 இயர்ஸ் கிட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 13 இயர்ஸ் கிட்னாலே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும் பாதி பேருக்கு. அது யாரும் வேறு யாரும்ல, நம்ம NJR தான். நம்ம ரியல் ஃபைட்லாம் போட்டிருக்கீங்கடா. ஸோ ஆமாம், இருக்கு கண்டென்ட்டோ இந்த மாதிரி ஸ்கிரிப்டோட கிடையாது, உண்மைக்கே நடந்த ஒரு ரியல் ஃபைட் மேட்ச் தான். ஸோ அதை அப்படியே தூக்கி நான் வீடியோ போட்டேன். எந்த ஒரு கட்டு எடிட் எதுவுமே பண்ணலை. ஸோ அவங்க என்ன நினச்சோ அது ரியலாக தூக்கி போட்டாச்சு. எப்படி ப்ரோ உங்களுக்குள்ள ஃபைட்டன்ஸ், நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம கில்டில் NJR மெசேஜ் பண்ணியிருப்பான், எனி ப்ரோ பிளேயர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ நான் சொன்னேன் போடா பாட் அப்படின்னு சொன்னக்கு NJR சொல்லியிருப்பான். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், என்ன ப்ரோ பிளேயர்ஸ் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சேன், டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ நான் பாட் இல்லை ப்ரோ, நீங்கள் தான் பாட்டுன்னு சொன்னால் ஸோ வாடா ஒன்று சீசன் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்ட போடும் சி கூப்பிட்ட ஒரு மேட்ச் தான். ஸோ அப்போ என் தெளிவாக சொல்லிட்டான் ப்ரோ, நான் அடித்தாலும் நீங்கள் வீடியோ போடணும், இல்லை நீங்கள் அடித்தாலும் வீடியோ போடுங்க ப்ரோ, வரதை ரெண்டில் ஒன்று பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம NJR சொல்லிட்டான். ஸோ வாடா அப்படின்னு தான் கார்டு கிரியேட் பண்ணி போட்டது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இம்பார்ட்டான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50,000 டைமண்ட்ஸ், ஸோ அதாவது 50K டைமண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா, ஸோ இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன ப்ரோ 50K டைமண்ட்ஸா? ஆமாம், அது உங்கள் ஐடிக்கு. இப்போ உங்களோட ஐடிக்கு 50,000 டைமண்ட் வேணும்னா, ஸோ இந்த வீடியோவை யாரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணது பாருங்கள், அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் வீடியோ பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்படியே நம்ம கேம்களே போயிடலாம். இந்த வீடியோக்கான லைட் டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2K லைக்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான லைக் டார்கெட் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே ஒரு 1K கமெண்ட்ஸ் உங்களால் முடியும்னு நம்புகிறேன். என்ன ப்ரோ திடீர்னு 1K கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில் அப்படின்னீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஒரு யூடியூபர் கூட மேட்ச் போடலாம். ஸோ இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கும் தெரியும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்போ தான் வீடியோ போட்டால் அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம தான் எனக்கு ஒரு மன தைரியம் இருக்கும். ஸோ அதுக்காண்டி அப்படியே 2K லைக்ஸ், என்ன ஒரு திடீர்னு 2K லைக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு லைக்கும் நம்மளுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காண்டியாக சில லைக்கை தட்டிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் உங்கள் வாய்ஸ் ஒரே டல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து 1 வீக்காக நம்மளுக்கு வந்து ஹெவி ஃபீவராக இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம டெய்லியும் லைவும் போட்டுட்ருக்கோம். ஸோ சாட்டர்டே சண்டே நம்ம வீடியோ கொடுக்கணும், ஏன்னா நேற்று நம்ம வீடியோ கொடுக்கலை. ஸோ இன்றைக்காவது எப்படியா கொடுக்கணும் அந்த ஒரே ஒரு காரணம் தான். ஸோ இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மேக்ஸிமம் வீடியோ பார்க்குற எல்லோரும் அப்படியே பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணுவாங்க ப்ரோ, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சை நீங்களே நல்லா பாருங்கள். ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்தியா நம்மளை எத்தனை ஒன் டேப் அடிப்பான் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ளே பண்ணியிருப்போம்னு ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்னு சொல்லி மறக்காமல் அதையும் சேர்த்தே கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ கூட நம்ம பேசும்போது கூட நம்மளை அவன் ஒன் டேப்பாக தான் அடிக்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு காமனான விஷயம் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ. ஸோ அதை எல்லோரும் கொஞ்சம் மேக்ஸிமம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் சொன்னோம், இல்லை பெரிய பிளேயர்ஸோ இல்லை யூடியூபர்ஸ் கூடயோ நீங்கள் ஆறுதாக இருந்தால், ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எவ்வளோ தான் ஹை பாயிண்ட்டோ, ஸோ ஒரு அவங்க ஆறே போயிட்டு நீங்கள் ஜீரோவில் இருந்தாலும், ஸோ யாரும் ஃபஸ்ட்டு பதறாமல் உங்களுக்கு உங்கள் கேம் பிளே தெரியும்ல, ஸோ இப்படி தான் ஆடலாண்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, ஸோ அதை மட்டும் யாரும் எப்பயும் விட்டுறாதீங்க. ஸோ அந்த நம்பிக்கையோடு ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதுக்கு உதாரணம் வந்து சொல்லப்போனால் இந்த மேட்ச் தான். ஸோ நான் வந்து இது ரியல் ஃபைட் மேட்ச் வேறு. ஸோ சாதா மேட்ச்சு கண்டென்ட்னா கூட நம்ம பேசி இது பண்ணிக்கலாம், அது ஃபைட் மேட்ச்சு. ஸோ நான் 5 இருப்பேன், NJR 6-7 போயிடுவான் இல்லை. ஸோ 4-5 சரியாக யாவும் இல்லை. ஸோ அந்த ரெண்டுக்குள்ள தான் இருப்பேன், 6-7 போயிடுவான். ஆனால் மேக்ஸிமம் அவனும் வந்து விட்டு கொடுக்காம தான் ஆடுவான். ஸோ அவன் தோத்தாலும் அவன் பேர் இதாகும், நம்ம தான் நம்ம பேர் இதாகும். ஸோ அதுக்காண்டி நம்ம எப்படி ஆடுவான், ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஆடணும், ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் பிடிச்சிருந்தா ஸோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோக்கு வர எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ரோ என்ன ப்ரோ 50,000 டைமண்ட் சொன்னீங்க, அதுக்கான டீட்டெயில் சொல்லவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு சேனல் லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அந்த சேனலை பார்த்தா அவங்க நல்லாவே தெரியும். ஸோ கிளியராக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்காரங்க தான், வித்தவுட் என்ட்ரி. வித்தவுட் என்ட்ரினா 1 ரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கிளாஸ் ஸ்குவாட் டோர்னமெண்ட்லாம். ஸோ வின் பண்ணால் வந்து 50K டைமண்ட்ஸ். ஸோ அடுத்த செகண்டே உங்கள் ஐடியில் போட்டுட்ருவாங்க, அது சொல்லுங்க, நான் கேரண்டி. ஸோ நம்ம ஜாக்ஸாரோட ஃப்ரெண்டு தான் அவர், மறுவல் ஸ்கூல் ஜாக்ஸன் தெரியும், அவங்க நல்லா தெரியும். ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நடத்துகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் அங்கே போய் எல்லோரும் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ பாய், அன்டில் லவ் யூ காய்ஸ்.